நிறைய ஸ்கேமுங்க ஃப்ளவர் அண்ட் ஃபுட்டில். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட மீன் வாங்குறாங்க, மீன் வாங்கிட்டு போய் ஃப்ளவரானை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அதான் வந்து அந்த குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறது. அந்த ஹிப்ஹாப் கேட்குறவங்க தான் அதிகம், ஏன்னா வந்து குட்டியிலேருந்து வளர்த்தணும் தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அது விவசாயம் பாரு குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இது வந்து நம்ம ஃபார்மில் தான் இருக்கும், அதாவது நம்ம விவசாயின் பார்வை அக்வாட்டிக்ஸில் தான் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம விவசாயின் பார்வை அக்வாட்டிக்ஸ் வீடியோ போட்டு. ஏன்னா நம்ம ஃபார்ம் வீடியோ போடாத காரணம், மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம ஃபார்மில் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலை வந்து ஃபாலோ நம்ம ஃபார்ம் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு. சொல்லப்போனால் இந்த மெயின் இந்த சைடு வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களால் வந்து ராக் வைக்கிற அளவுக்கு வந்து அமௌண்ட் இல்லை, அது வந்து பண்ண முடியல. அதனால் இப்போ வந்து நம்ம கல்லில் வச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பு இந்த ஒரு சைடு வந்து நம்ம ராக்கை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து நம்ம பீட்டா வந்து செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் காமிங்க. பீட்டா செட்டப் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். அண்ணா வந்து எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி டப்புன்னு அவரே வந்து ரெடி பண்ணி மாட்டிகிட்டு தான் வந்து பண்ணனுக்கப்புறம் மாட்டிகிட்டு தான் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது ஒன்றும் சொல்ல மாட்டேங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னென்னா அந்த பீட்டா செட்டப் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே ஆனால் பீட்டாவுக்கு ரொம்ப நம்ம அங்கே எங்கேன்னு டேங்க் மேலெல்லாம் வச்சு வச்சுருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பீட்டாவே வந்து அதிகம் பண்ணிட்டோம். அது வச்சக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா டேங்க்லேயே வச்சு ஃபுல்லாக பீட்டா தான். எங்களுக்கு வந்து நிறைய பீட்டாஸ் வந்து கலெக்ஷன்ஸ் எடுக்கணும்னு ஆசை. ஸோ நிறைய எடுத்துட்டோம், அதாவது வந்து இம்போர்ட்டரில் ஃபுல் மூணில் எடுத்து ரொம்ப கம்மி பிரைஸில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். அது மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மெயினாக நம்ம ஃபார்மில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஃப்ளவரானுக்காக தான் வந்து நம்ம ஃபார்மே வச்சோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவரான் தான் வந்து நிறைய இருக்குது. ஃப்ளவரானை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும், அதான் வந்து அந்த குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறது, வெரைட்டி இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். மெயினாக வந்து குவாலிட்டியில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ளவரான் பற்றியே ஃபஸ்ட்டு போயிடலாமா, இல்லை வேறு எதை பற்றி பார்க்கலாம்? அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு கிவ்அவேன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆஃபர்னு சொல்லலாம். அந்த ஆஃபர் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த வீடியோ இந்த மீன் வளர்த்தணும்னு ஆசைப்படுற பிகினர்ஸ் பீட்டா லவர்ஸுக்கு வந்து அது சூப்பரான ஆஃபர். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த ஆஃபர் பார்த்துட்டு. அப்படி ஒரு ஆஃபர், ஓகே, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்க, ஃப்ளவரான் பற்றி நம்ம வந்துடலாம். ஃப்ளவரானில் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம இம்போர்ட்டட் ஃப்ளவரானில் வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் வந்து மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இப்போ இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸ் வந்து நம்ம நிறையா வந்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம். 3 இன்ச்சில் வந்து சூப்பர் சூப்பர் குவாலிட்டிங்க, குவாலிட்டி அப்படியே பார்த்தா அப்படியே நம்ம இன்னொன்று ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்திருக்கோம். உங்களுக்கே தெரியும் ஹேண்ட் பிக் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஒன்றா வர்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அப்படின்னாலே ஒரு ஒரு மீனையும் பார்த்து 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 எங்களுக்கு எப்படி எடுக்கணுமோ, நான் உங்கள்கிட்ட மெயினாக சொல்லுவேன், அதுதான் எப்போவுமே சொல்லுவேன், எனக்கு எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி தான் அந்த மீன் எல்லா மீனையும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த டைமே எடுத்திருக்கோம், சூப்பராக இருக்குது குவாலிட்டி. 3 இன்ச்சோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்ன, கண்டிப்பாக ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிடுவோம், ஏன்னா அதில் மறைக்கிறக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வீடியோவில் சொல்கிற ப்ரைஸ் ரேஞ்சு தான் நாங்கள் ஃபார்ம்லேயும் சொல்லுவோம், அதே மாதிரி ஃபார்மில் சொல்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வீடியோலேயும் இருக்கும், அதுதான் வந்து கரெக்டாகவும் இருக்கும். அதனால தான் அப்படி பண்ணுறோம். 1500லேருந்து இம்போர்ட்டட் 3 இன்ச்சஸ் இருக்குங்க. என்னடா அவ்வளோ ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு குவாலிட்டிக்கான ப்ரைஸ் தான் அது. அந்த குவாலிட்டிக்கான கம்மி ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், ஏன்னா அந்த குவாலிட்டிக்கு அந்த ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். நல்ல நல்ல குவாலிட்டி ஃபிஷஸ் 1500லேருந்து நியர்பை 2000 வரைக்கும் இருக்குது, 2500 வரைக்கும் கூட ஃபிஷஸ் இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. 1500லேருந்து இம்போர்ட்டட் ஃபிஷஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா 2500 வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த 2500 வந்து இம்போர்ட்டட்லேயே டாப் கிரேடு. இந்த 1500 நல்லா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அதுவுமே செம்மையாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு உங்களுக்கு அந்த நான் சொல்ல வரது என்னென்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அப்புறம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஹெட்பாப்பு, எவ்வளோ பேர் கேட்டுட்ருந்தீங்க ஹெட்பாப் வேணும், ஹெட்பாப் வேணும், ஹெட்பாப் வேணும். எப்போ உங்களுக்காகவே நாங்கள் வந்து அலைஞ்சு திளிஞ்சு தேடி பிடிச்சி இந்த ரேக் அடித்ததே உங்களுக்காக தாங்க. சொல்லப்போனால் அந்த நம்மளுக்கு வர என்கொயரிஸில் ஒரு 200-300 என்கொயரிஸில் வந்து ஆஃப் பர்சன்டேஜ், அதாவது வந்து 300 வந்துச்சுன்னா 150 வந்து ஹெட்பாப்பாக தான் இருக்கும். அந்த ஹெட்பாப் கேட்குறவங்க தான் அதிகம், ஏன்னா வந்து குட்டியிலேருந்து வளர்த்தணும்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அது குட்டியில் வந்து ஹெட்டோடு இருக்கிற மீன் வளர்த்தினா தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும், வளர்ந்த வளர்ந்து அது ஹெட்டு வந்து பெருசாக பெருசாக. அதனால் வந்து ஹெட்பாப் வந்து இந்த சைடு இந்த ரேக் ஃபுல்லாக ஹெட்பாப் தாங்க, உங்களுக்காக தான் மெயினாக வந்து ஹெட்பாப் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஹெட்பாப்போட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 500லேருந்து கொடுக்குறோம். 500லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து
டூ இன்ச்சு கொஞ்சம் மேலே இருக்கலாம், கம்மி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கன்ஃபார்ம் ஹெட்டு ஹெட்டு வந்தால் மட்டும்தான் ஹெட். உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபார்மோட இன்னொரு மோட்டோ என்னென்னா, ஹெட்டு இருந்தால் மட்டும்தான் மீன் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் ஹெட் பாப்பில் வந்து ஹெட் இல்லைன்னா எப்படி, கண்டிப்பாக ஹெட் இருக்கும். ஹெட் இருக்க மீன் 2 இன்ச் இந்த சைஸாக இருக்கும். ஆள் காட்டி வரல சைஸ் இருந்தீங்கன்னா அந்த சைஸாக இருக்கும். அந்த மாதிரி மீன் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. 500 அது ஸ்டார்ட் ஆகுது. நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியில் இருக்குது. எஸ்ஆர்டியில் இருக்குது, அதே மாதிரி ஜிபியில் இருக்குது, கேஎம்எல் இருக்குது, தாய் சில்க் இருக்குது, இந்த இதிலெல்லாம் இருக்குது. ஒன்று ஒரு 500 இருக்குது, எல்லாமே ஹெட் வரும். ஜிபியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜிபி பற்றி உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரேராக இருக்குங்க ஜிபியெல்லாம். நம்மளுக்கு இப்போ எஸ்ஆர்டி வந்து ஒரு 100 பீஸ் கிடச்சுன்னா ஜிபி 10 பீஸ் தான் கிடைக்குது. அது அது 10 பீஸ் ஹெட்டோட கிடைக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கும் போது நம்ம ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளே வந்து ஒரு 100 பீஸ் வந்து ஜிபி ஹெட் பாப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து பார்ட்டிசன் போட்டதுனால ஒரு 10 பீஸ் தான் வருது. ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜிபியுமே எல்லாமே இருக்குது. ஹெட் பாப் வேணுங்கிற நினைக்கிறவங்க ஹெட் பாப் வந்து வாங்கலாம். அது போக வேறு என்ன நம்ம ஃபார்மில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலார் பேரட். போலார் பேரட்டுக்கு வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்மளோட அது ஒரு ட்ரேட் மார்க்கு அப்படிங்கும் போது அதில் என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தோம். போலார் பேரட் ப்ரீடிங் பேர் போட்டு வந்து நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே வந்து பேச்சுக்கு ப்ரீடிங் பேராக இருக்கக்கூடாது. ப்ரீடிங் பேர் ஆனால் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்ணோம்னா, அது ஒரு டைம் வந்து எக்லே பண்ணி ஹேட்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த பேரை வந்து கொடுப்போம். ஈவன் வந்து ஒரு சில டைம் வந்து நம்ம அந்த குட்டியோடையே வீடியோ எடுத்து நம்ம அனுப்புறதுமே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அது மிஸ் ஆகிடும், ஏன்னா குட்டியோடு இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஆனால் கண்டிப்பாக வந்து ஹேட்ச் பண்ணுற பேர் மட்டும் தான் கொடுப்போம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் வந்து எக்கு லே பண்ணுங்கள், எக்லே பண்ணி அந்த எக்கு வந்து ஹேட்ச் பண்ணுறக்கு வந்து ஃபர்டிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேர்ஸும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா எல்லாமே சுத்தமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணுக்காக அந்த மாதிரி வந்து நம்ம போலார் பேர் ப்ரீடிங் பேர்ஸை கொடுக்குறோம். ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேர் வந்து 350 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் நல்லாயிருக்கும், நல்ல கவுண்ட்டோட வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது வந்து ப்ரைஸ் கவுண்ட் வந்து நல்லா இருக்க மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி போலார் பேரட்டில் செமி அடல்ட் இருக்குது. அடல்ட் எனக்கு வந்து ப்ரீடிங் பேர்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாங்க, அடல்ட் பேரே கொடுங்க அப்படின்னா அது வந்து 250 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம செமி அடல்ட் வந்து 100-150 அந்த ரேஞ்சிலே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம போலார் பேரட்ஸோட இது அப்டேட்டு. ப்ளூ போலார் பேரட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், பட் ஒயிட் அளவுக்கு இல்லைனாலும் ப்ளூ போலார் பேரட் வந்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்குது. அப்படிங்கும் போது இருந்தாலும் அதுவுமே ரெண்டு ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தாங்க. ஏன்னா வந்து அது கிடைக்கலங்கனால ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் அதிகம் பண்ணுறதில்ல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீட்டாஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒன்று பீட்டா. அப்படின்னு இருக்கும்போது பீட்டா தான் பார்த்திங்கன்னா ஃபார்ம் சுற்றி பார்த்திங்கன்னா பீட்டா தான். பீட்டா மட்டும் வைக்கிறக்காக ஃப்ளவரான எவ்வளோ வச்சுருக்குமோ அதை விட பீட்டா நிறையா இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா பீட்டா இந்த டைம் எடுத்ததில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட்டட் ஃபுல் மூன் பீட்டா. அதான் வந்து நம்ம தாய்லாண்ட்லேருந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ண ஃபுல் மூன் பீட்டா வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 130 ருபீஸ் தாங்க. 130 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம மார்ஜின் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்மளுக்கு கொடுத்தா போதும் அந்த தாட்டில் தான். ஏன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாபிக்கு பண்ணி இது வந்தனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாபிக்கு பண்ணால் நீங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே முடியாது. ஏன்னா இதை மெயின்டைன் பண்ணும், இவ்வளோ இதை வந்து ஃபாலோ பண்ணும், மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக ஒரு சின்ன நாங்கள் உழைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஊதியம் அப்படின்னு சொல்லலாம், அதை எடுத்துக்கிறோம். அதனால் வந்து நம்ம அது வந்து 130 ருபீஸ் அதுக்காக அப்படி வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இம்போர்ட்டட் ஃபுல் மூன் இருக்குல்லங்க, இந்தியன் பீடு ஃபுல் மூன் இருக்குது. அதுலேயே வந்து 80 ருபீஸ் அந்த 80 ருபீஸில் இருக்குது ஃபுல் மூன். அப்போ வந்து நீங்கள் 80 ருபீஸில் கூட பீட்டா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடல்ட்டுக்கு செமி அடல்ட்டு நடுவில் அந்த ஏஜ் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் ஃபீமேல் பீட்டா வந்து அவைலபிளாக இருக்குது. ஈவன் நாங்கள் கூட நிறைய ப்ரீடிங் போட்டு வச்சுருக்கோங்க, வாங்க அதை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்த இதை வந்து நம்ம ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒருத்தர் நம்ம ஃபார்மில் நம்மளுத்தர் ஒருத்தர் இருக்கார், மீனை வந்து சேர்க்கறதுலன்னா அவருக்கு வந்து அத்தனை ஒரு குஷியாக வந்து சேர்த்துட்ருவார். ப்ரீடிங் போடல வந்து அவருக்கு இருக்கிற விருப்பம் சொல்லவே தேவையில்லை. எல்லா இதுலேயும் ஒருத்தர் இருப்பாங்க அந்த இதில். அப்படி தான் இது பாருங்கள், அதோடய குட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பீட்டாவோட குட்டி தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்க மேலேயும் நம்மக்கிட்ட இருக்க ஃபீமேலை வச்சு ப்ரீட் பண்ண குட்டிகள் சூப்பராக இருக்குது. இந்த குட்டிக்கு வந்து நம்மளுக்கு கவுண்ட்டு ஏகப்பட்ட கவுண்ட்டு கண்டிப்பாக ப்ரீடிங் போடுறதுன்னா இந்த செட்டு வந்து உங்களுக்கு சூப்பர் செட்டாக இருக்கும். ஸோ இது ப்ரீடிங் போடுறதுக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரீடருக்கு இங்கே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, இந்த இது வந்து நல்லா ப்ரீடிங்க்கு நல்லா கவுண்ட்டு வருது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீடருக்கு இங்கே சொன்னால் அது 100%ல் 100% வந்து கரெக்டாக இருக்கும். அவருக்கு வந்து அந்த விஷயத்தில் நல்லா நாலேஜ் அதிகம் ப்ரீடருக்கு இங்கே. அதனால் அவர் கரெக்டாக சொல்கிறாரு, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அவர் ரிசல்ட்டு காமிச்சிட்டார் இல்லைங்க, நம்ம சும்மா வந்து நம்ம அவர் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம சும்மா வந்து நம்ம ப்ரீடர் கிங்குன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா நாங்களுமே வந்து நம்ப மாட்டோம் அவரை. ஆனால் அவர் வந்து நான் அவர்கிட்ட எங்ககிட்ட பேச்சிலலாம் பேச மாட்டார், செயலில் தான் காமிப்பார். செயலில் காமிச்சிட்டா இருப்பாருங்க, அது அவரோட குட்டிகள், சாரி அவர் ப்ரீடிங் போட்ட குட்டிகள். அதாவது அந்த மாதிரி சொல்ல தப்பாக இருக்கக்கூடாது.
ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரீடிங் போடுறதுக்குமே இந்த சூப்பராக இருக்குது இந்த இது வந்து இந்த டைம் வந்தது. நீ சொன்னதை வச்சு தான் நான் வாங்கினேன், ஆனால் இந்த உருட்டு உருட்டி வச்சிருக்கா வீடியோவில் அப்படின்னு வந்து, அதாவது சப்போஸ் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணலாம், ஆனால் உண்மையாக இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான் அது. நீங்கள் எதுனாலும் ஏன்னா கமெண்ட் பாக்ஸ் நம்மளுக்கு ஆல்வேஸ் ஓப்பனில் இருக்குது. இன்னொன்று, நம்ம ஆக்சசரீஸில் வந்து நான் அது சொல்ல மறந்துட்டேன், ஆக்சரீஸில் வந்து நிறைய ஆக்சரீஸ் எடுத்திருக்கோம், அதாவது ஏர் மோட்டர் இருக்குது, நம்மக்கிட்ட ஹீட்டர் இருக்குது, அதே மாதிரி வந்து ஃப்ளவர் ஆன் ஃபுட்டு. ஃப்ளவர் ஆன் ஃபுட்டு பற்றி உங்களுக்கு நிறையா தெரியும், நிறைய பேருங்க நிறைய ஸ்கேமுங்க ஃப்ளவர் ஆன் ஃபுட்டில். போகும்போது மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஒன் டேயில் வந்து நாங்கள் போடுற ஃபுட்டை அது சாப்பிட மாட்டேங்குது, நாங்கள் போடுற ஃபுட்டை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னே கம்ப்ளைண்ட் வருது. ஏன் வந்து நம்ம ஆளுக்கு இங்கே வந்து ஃபுட்டு போட போட அடித்து அப்படி சாப்பிடுவானுங்களே, பஞ்சத்தில் இருக்கவனுங்களாட்டு எத்தனை பெல்லட்டு போட்டாலும் அடிச்சு ஊணுவானுங்களே, அங்கே போனால் ஏன்டா இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக டூப்ளிகேட் ஃபுட்டுங்க. ஆமாம், எங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க, டூப்ளிகேட் ஃபுட்டாக இருக்குது, மறுபடியும் நம்ம அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விடுறோம், அவங்க ஃபுட் யூஸ் பண்ணி நல்லா சாப்பிடுது நார்மலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது இப்போ என்ன அதை சொல்ல வரேன்னா, எல்லாருமே டூப்ளிகேட் ஃபுட்டு வாங்கி ஏமாறுறீங்க. மெயினாக அந்த ஆன்லைனில் வந்து இருக்குது, நான் தெரில எந்த செல்லர்கிட்ட வாங்குறாங்களோ எனக்கு தெரில, இங்கே ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் வாங்கும்போது பார்த்து சேஃபாக வாங்கிக்கோங்க, அந்த ஒரிஜினல் ஃபுட்டாக பார்த்து. யாருன்னா எனக்கு தெரிஞ்சால் கூட நான் அதை டேக் பண்ணுவேன், யாருன்னு தெரியல. ஸோ அந்த ஃபுட்டு வாங்கும்போது வந்து பார்த்து வாங்கிக்கோங்க, நம்மக்கிட்டே ஒரிஜினல் ஃபுட்டு இருக்குது, ஸோ நம்மக்கிட்ட வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. கம்பி ஹெட் இருக்குது, ஒக்கிகோ இருக்குது. ஸோ ஒக்கிகோவில் வந்து பிளாட்டினம் ரெட் டைமண்டு, அதே மாதிரி வந்து கம்பி ஹெட்டில் இருக்குது, கம்பி ஹெட் வந்து க்ரீன் கலர் பாட்டில் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியும். இந்த இது நான் இப்போ காமிக்கிறேன், ஆனால் இதில் வந்து இப்போ கம்பி ஹெட் இல்லை, சும்மா நான் உங்களுக்கு பாட்டில் காமிக்கிறேன், ஒரிஜினல் ஃபுட்டு தான். இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரிஜினல் ஃபுட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து ஃபுட்ஸ் வாங்கிக்கோங்க, ஃபுட்டு எங்கே வாங்கினாலும் சரிங்க சேஃபாக வாங்குங்க. ஃபுட்டு வந்து டூப்ளிகேட் வாங்கினீங்கன்னா மீனுக்கு வந்து சீக்கிரம் உடம்பு சரியாக போகிறது, நல்லா பாருங்கள். நம்ம மீனெல்லாம் ஒரிஜினல் ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா புஜிட்டிக்காக இருக்குது பசங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டு வாங்கி போட்டிங்கன்னா அப்புறம் நம்மள ஆளுக்கு சாப்பிட மாட்டானுங்க, அப்புறம் இழைச்சி போயிடுவானுங்க. அதனால் நீங்கள் வந்து நல்ல ஃபுட்டாக நம்மக்கிட்ட வாங்கணும்னு இல்லைங்க, எங்கே வாங்கினீங்கனாலும் சரி பார்த்து ஒரிஜினல் ஃபுட்டாக நல்ல ஃபுட்டாக வாங்கிக்கோங்க. நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம் ஒரிஜினல் ஃபுட் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும்னுலாம். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். டே ஸ்டார்டிங்கில் ஒரு கிவ் அவே அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை சொல்ல மாட்டேங்கல, நீயே இப்படியே சுற்றிட்டு இருப்பில, அதுக்கு வேண்டி தான் நாங்கள் வீடியோவே பார்த்துட்டுருக்குறோம், நீ அதை சொல்லாமல் ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கிறியா, அதுதான் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க மனசில். எஸ் அப்போ தான் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்ப்பீங்க, இல்லைன்னா பாதியில் ஓடிடுவீங்களே, அதுக்காக தான் இது. ஓகேங்க, நிறைய பேர் வந்து அந்த போலை பார்த்துட்டு எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணுங்கும் போது சரி வீடியோலேயும் போடலாம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோம். அந்த பவுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 8-inch பவுல், நல்லா ஒரு பீட்டாக வந்து சுதந்திரமாக ஜாலியாக இருக்கிறதுக்கு கரெக்டான ஒரு ஸ்பேஸ், ஃப்ரீ ஸ்பேஸ். பெரிய பீட்டாக போனாலும் நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி, ஏன்னா சின்ன பவுல் இல்லை, நல்லா இந்த சைஸ் இருக்கும், நல்லா இந்த சைஸ் உங்களுக்கே தெரியும், நல்ல சைஸ், நல்லா பெரிய சைஸு. ஆக்சுவலாக இது வந்து பிளாஸ்டிக், ஏன் வந்து நம்ம மெயினாக வந்து பிளாஸ்டிக்கில் போனோன்னாங்க, உடஞ்சிருது. கிளாஸ் பவுல் வந்து நமக்கு வாங்கினா வந்து கண்டிப்பாக உடஞ்சிருவோம் அது நாங்களாம் சொல்லவே தேவையில்லை, வாரத்துக்கு 10 உடச்சி போடுவோம், அப்புறம் எதுக்கு வாங்கினா என்ன பண்ணணுங்க பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அதனால் வந்து நம்ம பிளாஸ்டிக் பவுல் வாங்கினோம். அதே மாதிரி க்ளீனிங் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சின்ன பசங்க வாங்கினா அவசரப்பட்டு அவங்க க்ளீன் பண்ணுமோ உடையாமல் இருக்கிறதுக்கு, உடஞ்ச ஏதாவது கண்ணாடி என்னாடி அது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் போயிடலாம். சரி, எங்களுக்கு வந்து அது நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். அதில் தான் ஒரு ஆஃபரே இருக்குது, என்னென்னா ஒரு பவுல் வாங்கினீங்கன்னா ஒரு பீட்டா ஃப்ரீ, அதுதான் வந்து இங்கே இது. நான் எந்த பீட்டானா அந்த 80 rupees பீட்டா சொன்னேன் இல்லைங்க, ஃபுல் மூணு அதாவது செமி அடல்ட்டுக்கு மேலே, அதுதான் அந்த பவுல் வாங்கினீங்கன்னா பவுல் வந்து 150 தான், 150 தான் போட்டான் ரொம்ப. அதனால் வந்து நீ மீனோட காசை வந்து பவுலில் வச்சு வாங்குற அப்படின்லாம் கிடையாது, 150 தான் பவுலே. அந்த பவுல் வாங்கினீங்கன்னா அந்த பீட்டா வந்து உங்களுக்கு ஃப்ரீ. பீட்டாவுமே நல்லா இருக்காது, குறையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, செமி அடல்ட்டு விட கொஞ்சம் பெருசு, அடல்ட் ஸ்டேஜ் ஃபுல் ஃபெதர் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது, நீங்கள் போய் கொஞ்சம் க்ரூம் பண்ணுற மாதிரி இருக்கும். பவுல் இது வந்து சேர்த்தும் போது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வருது, கிவ்வேன்னு சொல்லலாம் ஆஃபர்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஆனால் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க, அப்புறம் கடைசியில் எங்ககிட்ட கேட்டுட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று மெயின் விஷயங்க, இது மட்டும் நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, முடிஞ்சளவுக்கு டேரெக்டாக ஃபார்முக்கு வந்துடுங்க. ஃபார்முக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஒரு 4-5 மீனே மீறி போனால் 10 மீன் அனுப்புவோம் அந்த ஏன்னா உங்களுக்கே தெரியும், 10 மீன் மேலே அனுப்பினாலும் உங்களால் வீடியோ பார்க்க முடியாது. ஸோ நல்லா பெஸ்ட்டு இதாக 10 மீன் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட 100 மீன் பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு 50 மீன் 20 மீன் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படின் இருக்கும்போது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக டைம் எடுத்து நல்ல மீனாக பார்த்து வாங்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபார்முக்கு வந்து ஃபிஷ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், நம்ம லொக்கேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி வாங்கணும்னு மட்டும்தான் வரணுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்குதா கிளம்பி ஃபார்முக்கு வந்துடுங்க, சும்மா வந்து பார்த்துட்டு போங்க ஜாலியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், உங்களுக்கு எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள், எதுனாலும் நீங்கள் கூப்பிடுங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், நன்றி, வணக்கம்.